உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்கிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, வார்த்தை வார்த்தை உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நலமுடன் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். அநேகருக்கு இந்த விசேஷித்த வார்த்தை, வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆறுதல் படுத்துகிறதை நினைத்து, உங்களை தைரியப்படுத்துகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் மாத்திரமல்ல, இந்த விசேஷித்த வார்த்தையை உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், இதை நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. அவங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, அவர்களும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்பட, மனதளவில் ஒரு தைரியத்தை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். சரியா? மறந்துடாதங்க, யூடியூப்பில் இருக்குது, அதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. சே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:14 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பார்த்து போங்கள். எப்படி போங்கள்? உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கி நிறைய காரியத்தில் என்ன செய்ய, யாது செய்ய, போகவா வேண்டாமா, செய்யவா வேண்டாமா, அப்படி பல முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, முடிவெடுக்கிறதுல நம்ம ரொம்ப யோசித்து முடிவெடுக்க முடியாமல் திணறி கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் கூட ஏதோ ஒரு காரியத்துக்காக பிரயாசப்பட வேண்டும், அல்லது செல்ல வேண்டும், அல்லது முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிற தேவப்பிள்ளையே, முடிவெடுக்க முடியாதபடி திணறி கொண்டிருக்கிறீங்களா? நாளில் கூட கர்த்தரை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்கள். அது கொஞ்ச பலமா இருந்தாலும் சரி, நிறைய பலமா இருந்தாலும் சரி, எது உங்களுக்கு இருக்குதோ, எந்த பலன் உங்களுக்குள்ள இருக்கிறதோ, எந்த பலம் உங்களுக்கு இருக்கிறதோ, அந்த பலத்தோடு போங்க என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா நீ உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ. ஒரு யுத்தத்துக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு காரியத்தை நிறைவேற்ற போனாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் போங்க. ஏன் என்று சொன்னால், வசனம் சொல்கிறது, பின்னால் அந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தான் உங்களை அனுப்ப போகிறாரு. கர்த்தர் உங்களை அனுப்பும் பொழுது உங்களை அனுப்பிட்டு அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. உங்களை முன்னால் தள்ளி விட்டுட்டு அவர் ஒதுங்குகிற தேவன் அல்ல. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் போங்கள். காரணம், உங்களை அனுப்புகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் உங்களோடு கூட வருகிறவர். அவர் உங்களோடு கூட வருகிறவர். அவர் கூட வரும்பொழுது நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் சரி, பலனே இல்லாமல் இருந்தாலும் சரி, இருக்கிற அப்படியே கரண்ட்டாக என்ன இருக்கோ அதோடு அப்படியே நம்ம போனால் கூட நம்ம கூட வருகிறவர் கர்த்தர். ஏன்னா அவர் தான் நம்மை அனுப்புகிறார். அவர் அனுப்பிட்டு அவர் நம்மோடு கூட வருகிற ஆண்டவர். அவர் கூட வரும்பொழுது நமக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் அப்படின்னா, கர்த்தர் உங்கள் கூட இருக்கும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம், எந்த காரியத்தையும் நிறைவேற்றி முடிக்கலாம், எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அனுப்புகிறவர் அவர், அனுப்புகிற ஆண்டவர் கூட வருவார். அதுதான் நம்ம மைண்டில் இருக்கணும். என்னை அனுப்புகிறவர் அவர், எனக்கு இருக்க பலத்தோடு போகிறேன். என்னை அனுப்புகிறவர் அவர், என்னை அவர் அனுப்புவாரையானால் அவர் என் கூட தான் வருவார், என் கூட இருப்பார். எனக்கு அருமையான தேவச்சனமே, சிங்க கபிக்குள்ள தீச்சூளைக்குள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோடு கூட தீச்சுளைக்குள்ள 4வது நபராக உள்ள வந்தாரே, அனுப்புகிறவர் அவர்,
தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவார். அவர் அனுப்புகிறார், அவர் கூட இருப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள்கிட்ட என்ன பலன் இருக்கிறதோ, என்ன சோர்ஸ் இருக்குதோ, அதை வச்சுட்டு நீங்கள் காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. உங்களை அனுப்புகிறது கர்த்தர், அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களோட கூட இருக்கும்போது முடிவு ஜெயமாக முடியும், முடிவு சம்பூரணமாய் முடியும். எனக்கு அவ்வளோ பலன் தந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காதங்க. அல்லது எனக்கு இவ்வளோ தந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காதங்க. வசனம் சொல்கிறது, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. என்ன இருக்குதோ, என்ன அறிவு இருக்கிறதோ, என்ன ஞானம் இருக்கிறதோ, என்ன பொருளாதாரம் இருக்கிறதோ, என்ன திறமை இருக்கிறதோ, என்ன தாளந்து இருக்கிறதோ, அதோட போங்க. உங்களை அனுப்புகிறது கர்த்தர். இருக்கிறத வச்சு ஒரு வீடு கட்டணுமா, இருக்கிறத வச்சு வேலையை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை அனுப்புகிறார், அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும். எனக்கு முழு அமௌண்ட்டு கைக்கு வந்தப்பறம் தான் வீடை கட்டுவேன். இருக்கிற பலத்தோடு போ. இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன எடுத்து கர்த்தர் என்ன பார்த்தா சொல்லியிருக்கிறார். என் தொழில் காரியத்தில், என் வேலைவாய்ப்பு காரியத்தில், என் படிப்பு காரியத்தில், என் கையின் பிரயாசத்தில், எனக்கு இருக்கிற பலத்தோடு நான் போகிறேன். காரணம், என்னை அனுப்புகிறவர் கர்த்தர். அவர் அனுப்புவாரேனால் என் கூட வருவார், என் வாழ்க்கையில் ஜெயத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலையும் கூட உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொன்ன வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக காரியங்களை பிள்ளைகள் செய்வதற்கு, அநேக காரியங்களுக்காக முயற்சி செய்வதற்கு, என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தைரியத்திற்காக.